ஜென்மத்தை கடைத்தேற்ற என்ன உபாயம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வியாபார தர்மத்தை வியாபாரம் செய்யணும். ஒன்றை கருதி பொருள் உதவி செய்வதில் வியாபாரம், எதையும் தேவையில்லை செய்வதே நமது கடன் என்பது அருள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி என்னற்றும் கொள்ள உலகம். மழை பெய்யுது, உலக மக்கள் செழிப்பதற்காக மழை பெய்யுது. உலகத்தை என்ன எதிர்பார்க்குதுன்னா எடுத்துக்காட்டுது. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறுமாட்டி என்னற்றும் கொள்ள உலகம். நீ கடமை செஞ்சுட்டு போடா. அவன் நினைக்கிறான் நினைக்கல நன்றி இருக்கு இல்லை, அது உனக்கு அது பற்றி அவசியம் இல்லை. செய்ய வேண்டியது உன் வேலை, செஞ்சிட்டே போ. ஜென்மத்தை கடைத்திட்டதை ஓயண்ணா, அதான் அருள். படையின் எதிர்பார்த்து செய்வது அருள் அல்ல. வரியார் கொண்டு ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பு நீரது உடைத்தான். பிற திருப்பி தர முடியாதவனுக்கு பொருள் உதவிக்கு தெரிஞ்சது தான் தானம். திரும்ப எதிர்பார்ப்பது தானம் அல்ல, அது வியாபாரம் சொல்லுவான். அதான் அருளுடைய சாரம் அது. ஆக அருளை பெறுவதற்கு தான், அருளை பெறுவதற்கு என்ன உபாயம்னா, தயவு உள்ள ஆசான் திருவடியை பெற்றுவதும் அருள் தான். அது பெற்ற பெற்ற என்னாகும், கொண்ட வன்மனம் தீரும். வன்மனம் நீங்கினால் அருள் இருக்குன்னு அர்த்தம். பொறாமைகளை நீங்கி விட்டது அருள் வந்தது, பேராசை நீங்கி விட்டது அருள் வந்தது, ஜாதி வரி நீங்கி விட்டது அருள் வந்தது, பிற குற்றத்தை மன்னிக்க நான் அருள் வந்தது, சினமில்லை அருள் வந்தது, எல்லோரும் கடவுள் பிள்ளைகள் நினைக்கின்றான் அருள் வந்தது. இவன் இன்னவன், இவன் சரியில்லாதவன், பேதம் இருந்தால் அங்கே அருள் இல்லை என்று பொருள். அருள் பெருக பெருக செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அப்போ பிற பொருளாதாரத்தை மயங்க மாட்டான். வள்ளுவன் சொல்லிட்டான், சாது பிறவியை வந்துடுவென்று. பொருளாதாரம் இருக்கப்பட்டாலும் பிறவி வந்துடும் சொன்னேன். இழுந்த பிறவின்னா பொருளானாம் என்று பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது. இவரும் இவருதுன்னா இருகப்பட்டி கொடுதல் லோபித்தனம். இவரும் மரலானாம் மானா பிறப்புண்ணா. மீண்டும் பிறவிக்கு காரணம் அந்த பொருளே அவனை பேயாது. மீண்டும் பிறவி காரணம். அப்போ இந்த அறிவு இப்போ சான்றோர் வயிற்றில் பிறந்த என்னாகும், பொருளரில் அவற்றை பொருள் என்பவரும் வரலானாம் மானா பிறப்புண்ணா. எதையும் கண்டு மயங்க மாட்டான், ஆனால் அதிலே சார்ந்திருப்பான். வியாபாரம் செய்வான், விவசாயம் செய்வான், உத்தியோகம் செய்வான், குடும்பம் நடத்துவான். இல்லை அழிவு இதெல்லாம் நிலையற்றது என்று கண்டு 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 அறிவுள்ளவன் மெய் உணர்வு உள்ளவன். அப்போ என்ன சொல்கிறான், பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் நிலையில்லாததை. ரொம்ப அழகாக இருக்கா மனைவி? ஆமாம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பா? ஒரு இரு குழந்தை பெற்றா என்ன ஆகும்ண்ணா? இந்த அழகு என்ன ஆகும்? அழியதும் வெளியே சொல்லாதே. ஏ மெய்யுணர்வு பெற்ற மகனே, கொஞ்ச நாள் கழிச்சு நீ கிளவி அப்படின்னு சொல்லாதே. எப்போ ஆரம்பத்திலேருந்து என்ன பேசுகிறோ அதை பேசு, அதை பற்றி மயங்காதே, எகந்து பேசாதே. நிலையில்லாத இருந்து புரிந்து கொள். நீ கட்டுகின்ற கட்டடம், வாங்குகின்ற வாகனம், சேர்த்த பொருள் நீ, உன் அறிவு, நீ கட்ட கல்வி அத்தனை அநித்தியமானது என்று நினைத்தால் நீ தப்பித்துக் கொள்வாய். அப்போ இதை விட்டு ஓடுறத நான் ஏன்டா ஓடுறேன்? ஏயா மூணு மாடி அஞ்சு மாடி கட்டு, கட்டில் ஸ்ப்ரிங் கட்டில் போட்டு படு, ஏசி வீட்டில் படு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.